Hi friends, welcome back. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ வந்து ஒரு குட்டி ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் friends பார்க்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னா ரீசன்ட்டா வந்து நம்ம வந்து D Mart-ல ஒரு சில கிச்சன் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து வாங்கியிருந்தேன். அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. நிறைய பேர் வந்து கிளாஸ் பாட்டில்ஸ்ல வந்து கொஞ்சம் கம்மி ரேட்ல வந்து கேட்டிருந்தீங்க. அதுக்கான வீடியோவை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க நான் என்னென்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன், அதோட ரேட் எவ்வளோ அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த டீ கப் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரியோ பிராண்டோடது தான் இந்த டீ கப் நான் வந்து வாங்கியிருக்கிறது. ப்ரௌன் வித் சாண்டல் கலர் ஷேடு. இந்த மாதிரி டீ கப் சிங்கிள் டீ கப்ஸ் வந்து நிறையா வெரைட்டிஸில் வந்து உங்களுக்கு அங்கே இருக்குது. டி மார்ட்டில் அவைலபிளாக இருக்குது, நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது, நிறையா கலர்ஸில் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கப் மட்டும் வாங்கியிருந்தேன். நல்லா ஹெவியாகவும் இருக்கும், இந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பிடிக்கிறதுக்கு நல்லா க்ரிப்பாக இருக்குது. இந்த மாதிரி ஹெவியாக இருக்கக்கூடிய இந்த ஹேண்டில் வாங்கல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூடு வந்து நம்ம கையில் வந்து சீக்கிரமாக படாது. ஸோ பிடிச்சி குடிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் இதில் வந்து ஒரு கப் வந்து வாங்கியிருந்தேன். அடுத்து நான் வாங்கின பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் பாட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய கிச்சனில் நான் வச்சிருந்த கிளாஸ் பாட்டில்ஸை பார்த்துட்டு நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க, அதை எங்கே பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதில் அந்த நான் வச்சிருந்த அந்த சின்ன பாட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணது தான். உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி சைஸில் இருக்கக்கூடிய கிளாஸ் பாட்டிலாம் வந்து டிமார்ட்டில் கொஞ்சம் ரேட் கம்மியாகவே உங்களுக்கு கிடைக்கும். நாலு பீஸ் வந்து 100 ரூபா, சிங்கிள் பீஸ் வந்து 20 ரூபா, 25 ரூபா அந்த ரேட்டில் உங்களுக்கு வந்து டிமார்ட்டில் கிடைக்கும். இப்போ நான் காமிச்சிட்டு இந்த பாட்டிலும் பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் வாங்கினது தான். ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிங்கிள் பீஸ் வந்து 29 ரூபா. இப்போ இது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பிளாஸ்டிக் மூடி தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு இந்த லிட் இருக்குது. இது வந்து நம்மளுக்கு நல்லா ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குது, நல்லா ஏர் டைட்டாகவும் இருக்குது, பாட்டிலோட திக்னஸும் ரொம்பவும் நல்லாயிருக்கு. இந்த குட்டி குட்டி பொருட்கள் நீங்கள் பொடி ஐட்டம்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இந்த பவுல் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நான் 4 பீஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ரேட்டு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 29 ரூபா. ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து கிச்சனுக்கு கிளாஸ் பாட்டில்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டிமார்ட்டில் ஒரு டைம் விசிட் பண்ணி பார்க்கலாம். நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து இப்போ அங்கே இருக்குது. ஸோ நான் வாங்கின அடுத்த பொருள் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வாங்கின அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கப் அண்ட் சாசஸ் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ண தான். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆஃபர் ப்ரைஸில் வந்து விட்டுருந்தாங்க. ஸோ அதனால் வந்து 2 செட் வந்து வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து எனக்காகவும், இன்னொன்று என்னோட சிஸ்டருக்காகவும் வாங்கியிருந்தேன். இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஒரு ட்ரே, ஒரு பிளாஸ்டிக் ட்ரே இருக்குது. ஸோ இந்த செட்டு டோட்டலாக சேர்த்து நான் வந்து 139 வந்து டிமார்ட் ப்ரைஸில் வாங்கினேன். ஆக்சுவலாக இது எம்ஆர்பி ரேட்டு பார்த்தீங்கன்னா 165, அதாவது 165 ரூபாய் இருக்குது. இப்போ ஆஃபர் ப்ரைஸாக வந்து நம்மளுக்கு 139 வந்து இதை கொடுக்குறாங்க. நான் சொன்ன மாதிரி இதில் மொத்தம் 6 பீஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒன்றை மட்டும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இப்போ தான் வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். கீழே வந்து நம்மளுக்கு நம்ம சர்வ் பண்ணுறதுக்காக ஒரு பிளாஸ்டிக் ட்ரேவும் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு ஹோல்ட் பண்ணி எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ பவுலும் பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டான சைஸில், நல்லா ஹோல்டிங்க்கும் கரெக்டாக இருக்குது பிடிக்கிறதுக்கு. ஸோ இந்த கப் செட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக மொத்தம் 6 பீஸ் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஃபுல்லாகவே வந்து இதோட கலர் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் பேஸில் தான் இருக்குது. பார்டர் இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த கலர் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் தான் மெயின் பேஸாக கொடுத்து இதில் வந்து ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்க்குறதுக்கும் ரொம்ப லுக்காகவும் இருக்கும். அதே மாதிரி மெயினாக பார்த்தீங்கன்னா இது வந்து ரேட் ரொம்ப கம்மியாக இருந்தது. 139 ரொம்ப லோ ரேஞ்சாக எனக்கு தெரிஞ்சது. ஸோ அதனால தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணினேன். இதுவே நீங்கள் வந்து ஆன்லைன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 6 கப்பு டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா 350 அந்த ரேஞ்ச் வரும். பட் இங்கே வந்து உங்களுக்கு வித் பிளேட்டோட வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அது 139. சப்போஸ் உங்களில் யாருக்காவது இந்த டீ கப்பு வந்து வாங்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக டிமார்ட்டில் ஒரு டைம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ரொம்ப கம்மி ரேட்டே நம்ம வந்து ஒரு 6 செட்டு டீ கப் வந்து வாங்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நான் வாங்கின அடுத்த பொருள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வாங்கின அடுத்த பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லாண்ட்ரி பேஸ்கெட் தான். இதுவும் வந்து நான் வந்து டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணது தான். இது வந்து நெட்டட் டைப் லாண்ட்ரி பேஸ்கெட் தான் வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிக்சர்ஸில் போட்டிருக்க மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. நம்மளுக்கு எது வேணுமோ அது வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு அதோட கோட் நம்பரும் இது இருக்குது. நம்மளுக்கு இதில் எந்த மாடல் தேவையோ அந்த மாடல் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 229 ரூபா. மேலே வந்து இந்த நம்ம லிட் மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
So this is the basket friends. Now we open panita. உங்களுக்கு கீழ பாத்தீங்கன்னா full netted இருக்கு. சோ நம்ம அழுக்கு துணி எல்லாமே வந்து இதல போட்டுக்கலாம். மேல வந்து உங்களுக்கு ஒரு lid இருக்கு. நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். சோ பாத்தீங்கன்னா அந்த பூச்சி கோசு எல்லாம் இது வந்து உள்ள போகாம இருக்கும். சோ அழகா நாம வந்து க்ளோஸ் பண்ணி வெச்சுக்கலாம். இதுல இந்த மேல இருக்க ஷேப் மட்டும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்கு. நமக்கு எந்த டிசைன் தேவையோ நம்ம அந்த லிஸ்ட பார்த்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சோ இதுதான் அது ஓவரால் வியூ. சோ நான் வாங்கنا இப்போ அடுத்த பொருள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போற இந்த ப்ராடக்ட் என்ன பாத்தீங்கன்னா gardening ரொம்ப இன்ட்ரஸ்ட் இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அதாவது அமேசான் ஆன்லைன் ஷாப்ல தான் வாங்கியிருந்தேன். அதாவது ஹேங்கிங் பாஸ்கெட். நம்ம வீட்டு முன்னாடி வந்து அழகழகா குட்டி குட்டி செடிகள் வளர்த்துறதுக்கு இந்த ஹேங்கிங் பாஸ்கெட் வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து மொத்தம் நான் வந்து ஒரு 3 பீஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஹேங்கிங் பாஸ்கெட் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது. மொத்தம் 3 கலர்ஸில் வந்து வந்திருக்கு. பட் வீடியோவில் பார்க்குறதுக்கு இது ரெண்டும் ஒரே கலர் மாதிரி உங்களுக்கு தெரியுது. பட் இது வந்து கொஞ்சம் எல்லோ ஷேடில் இருக்கக்கூடிய ஒரு பவுல். இது மொத்தம் 3 பவுல் இதில் இருக்குது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் ஹேங்கிங் பேஸ்கெட்னு சொன்னோன்னா அதை நம்ம மாட்டி நான் தொங்க விடுறதுக்காக வந்து அதில் ஹூக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி செயின் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா ஹெவியாகவே இருக்கும் உங்களுக்கு. யூஸ்வலாக நம்ம இந்த மாதிரி ஹேங்கிங் பேஸ்கெட் வாங்கும்போது ஒரு ட்ராபாக் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மேலே வந்து நம்ம மாட்டி தொங்க விடுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய இந்த செயின் இருக்கீங்களா, அது சில டைமில் வந்து பிளாஸ்டிக்கில் வரும். பட் இந்த பவுலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இரும்பு கம்பி அந்த மாதிரி தான் செயின் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ஹெவியாகவும் இருக்குது இந்த செயின். நம்ம அந்த 3 ஹோல்ஸ் வந்து அந்த பவுல்லே கொடுத்துருக்காங்க. ஈஸியாக நம்ம அந்த குக்கியை வந்து உள்ளே மாட்டி விட்டால் மட்டும் போதும். ஸோ நம்ம வீட்டு முன்னாடி வந்து நம்ம நான் என்ன பிளான்ட் தேவையோ அதை வந்து மண்ணை கொட்டி நம்ம ஒன்று வந்து உள்ளே வச்சிடலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பவுலும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பெரிய சைஸ்லேயே இருக்குது. இந்த மாதிரி மணி பிளான்ட்டு இல்லை வேறு ஏதாவது குரோட்டன் டைப் பிளான்ட்லாம் வளர்த்துறதுக்கு இந்த பவுல் வந்து ஆப்டாக இருக்கும். இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 பீஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் நிறைய கலர்ஸ் நிறைய வெரைட்டிஸும் இருக்குது. நம்ம தேவைப்பட்டதை வந்து நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இண்டோர் பிளான்ட்டாக வளர்த்துறதுக்கும் இந்த பாஸ்கெட் வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 250 ரூபா அந்த ரேஞ்சில் தான் நான் வந்து இதை வாங்கியிருந்தேன். சப்போஸ் உங்களில் யாருக்காவது இந்த பாஸ்கெட் வாங்கணும் அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுங்களும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் எப்படி பிளான்ட் வச்சு வளர்த்துறது அப்படிங்கிறத வந்து என்னோடய இன்னொரு சேனலில் வந்து அடுத்த வீடியோவாக வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் தான் வந்து நான் இப்போ ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ண ஒரு சில ப்ராடக்ட்ஸ். ஐ ஹோப் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.